நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த வெற்றிக்கு பின்னால் உங்கள் உழைப்பு இருக்கிறது. கழகத்தை பொறுத்த வரைக்கும் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம். அரசியல் ஆர்வம் என்பது பதவிக்கு வர வேண்டும், மாலை மரியாதைகள் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, மக்கள் பணியாற்ற வேண்டும். அப்படி நுழைந்த எனக்கு முதலில் கிடைத்தது பதவிகள் அல்ல, பாராட்டுக்கள் அல்ல, மலர் மாலைகள் அல்ல, சிறைச்சாலைகள் தான் எனக்கு கிடைச்சது. சித்திரவதைகளைத்தான் நான் அனுபவித்தேன். திமுகவை விட்டு விலகுகிறேன் என்று சொன்னால் எழுதி கொடுத்தால் விடுதலை செய்வதாக கூட அப்போது சிறையில் சொல்லப்பட்டுச்சு. அப்படி எழுதி கொடுக்க மறுத்தவன் நான். மறுத்தது மட்டுமல்ல, மற்றவர்களும் அப்படி எழுதி கொடுக்க கூடாது என்று சொன்னவன் நான். பதவிகளுக்கோ பொறுப்புகளுக்கோ வருவது முக்கியமல்ல, அதனை தக்க வைத்துக் கொள்வதுதான் முக்கியம். அன்புள்ள நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாநாட்டிற்கு முன்னிலை வகித்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழக முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் அன்புக்குரிய கே என் நேர் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் உரையாற்றி மகிழ்ந்திருக்கக்கூடிய நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் அருமை தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் நன்றி உரையாற்றி இருக்கக்கூடிய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே, மாநாட்டின் பல்வேறு தலைப்புகளின் கீழ் உரையாற்றி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் ராஜா அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் கழக மாநிலங்களவை குழுவினுடைய தலைவர் திருச்சி சிவா அவர்களே, விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சருமான என்னுடைய இனிய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களே, சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் அருமை நண்பர் மா சுப்பிரமணியம் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் அண்ணன் சுபவி அவர்களே, திராவிட இயக்கத்தினுடைய பேச்சாளர் பேராசிரியர் பர்வினா சுல்தான் அவர்களே, இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாண்புமிகு அமைச்சர் உரிமைகளே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இன்னால் உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர்களே, துணை மேயர்களே, நகராட்சி தலைவர்களே, துணைத் தலைவர்களே, பேரூராட்சியினுடைய தலைவர்களே, துணைத் தலைவர்களே, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வார்டு உறுப்பினர்களே, ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, மாநாட்டு பந்தலுக்கு வெளியேயும் தொலைக்காட்சி மூலமாகவும் இந்த மாநாட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வென்று வெற்றி வாகி சூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வரவேற்ப நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த வெற்றிக்கு பின்னால் உங்கள் உழைப்பு இருக்கிறது, ஏன் உங்கள் தியாகம் இருக்கிறது, உங்களது போராட்டம் இருக்கிறது, உங்களது திறமை இருக்கிறது. இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். ஆண்களை விட பெண்கள் இத்தகைய பொறுப்புகளுக்கு வரும்போது எத்தகைய சிரமத்தை அடைந்திருப்பார்கள் என்பதை நான் அறியாதவன் அல்ல. எத்தனை அவமானங்கள், எத்தனை வீண்பழிகள், எத்தனை தடைகள், அத்தனையும் தாண்டி இத்தகைய பொறுப்புக்கு பெண்களாகி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதனை நான் உணர்ந்திருக்கிறேன். எவ்வளவு கவனத்தோடு உழைத்து இந்த பொறுப்புக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதே கவனத்தோடு நீங்கள் இந்த பொறுப்பையும் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நாங்கள் இங்கு அழைத்திருக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருக்கும் பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. அமைச்சர்களைப் போல, நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போல, சட்டமன்ற உறுப்பினர்களைப் போல உயர்ந்த பொறுப்பாயது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் தானே என்று நீங்கள் நினைக்கலாம். உள்ளாட்சி அமைப்புகள் தான் மக்களாட்சியினுடைய உயிர் நாடு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உலக சிந்தனையாளர்கள் ஒருவராக போற்றப்படக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் ஈரோடு நகராட்சி தலைவராகத்தான் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். இந்தியாவிலே உயர்ந்த பதவிகளை எல்லாம் வகித்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சேலம் நகராட்சி தலைவராகத்தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து நல்ல பல திட்டங்களை உருவாக்கி கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விருதுநகர் நகராட்சி தலைவராகத்தான் முதலில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய தேர்தலில், வார்டு தேர்தலில் போட்டியிட்டவர். ஏன் இன்றைக்கு முதலமைச்சராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய நான் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பொறுப்பில் இருந்திருக்கிறேன். நேரு சொன்னார, அமைச்சராக இருக்கிறார் இன்றைக்கு கே நேரு, அவரும் லால்குடியில் நகராட்சி தலைவராக இருந்தவர். இதையெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம்? மக்கள் பணியில் முதல் படி என்பது உள்ளாட்சி அமைப்புகள் தான். அந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகத்தான் மக்களுக்கு நேரடியாக தொண்டாற்றுவதற்கான பயிற்சியை பெற முடியும். அந்த வகையில் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கான, மக்கள் தொண்டுக்கு பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துள்ளது. அதற்கான பயிற்சி பாசறையை தான் நாமக்கல்லில் நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். கழகத்தை பொறுத்த வரைக்கும் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம். அந்த வகையில் இதனை மாபெரும் மாநாடாக நம்முடைய மாண்புமிகு நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய நேருவும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி ராஜேஷ்குமாரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தான் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்று இல்லாமல் தன்னை போலவே மற்றவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர் நேரு. அதனால்தான் இந்த மாநாடு வெற்றி மாநாடு என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அளவிற்கு அமைவதற்கு அனைத்து வகையிலும் உழைத்து
நம்முடைய ராஜேஷ்குமாரையும் சேர்த்து வெற்றி பெற வைத்து விட்டார். இந்த மாநாட்டை எங்கு நடத்தலாம் என்று முடிவெடுத்த போது, யோசித்துக் கொண்டிருந்த போது, புதிதாக ஒருவருக்கு இந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நினைச்சோம். நான் வச்ச தேர்வில் ராஜேஷ்குமார் பாஸ் ஆகிவிட்டார். ஏன், அதனை தாண்டியும் சொல்கிற முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டார். இந்த மாநாட்டில் உங்கள் அனைவரின் சார்பாக நான் அவரை வாழ்த்துகிறேன். நேற்றைய தினம் கரூரில் மக்கள் நலத்திட்ட விழாவில, அரசு விழாவில் பங்கேற்று அங்கு மக்கள் கடலை காலைகளை பார்த்தேன். இங்கே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. அவரை வாழ்த்திய போது இதே போல நிறைய பேர் வர வேண்டும் என்று நான் சொன்னேன். அதனை கேட்டுவிட்டார் போல, நமக்கு நம்முடைய ராஜேஷ் அதை கேட்டுவிட்டார் போல. நாமக்கல் வந்தால் மாவட்ட எல்லையிலிருந்து நான் தங்கிய இடம் வர 13 கிலோமீட்டர் தூரம் வர மக்கள் அலையிலே நீந்தித்தான் நான் வந்தேன். அந்த கூட்டத்தை பார்த்தபோது நான் நினைச்சேன், எல்லாரிடத்திலையும் சொன்னேன், உள்ளாட்சி மாநாட்டுக்கு பதிலாக மாநில மாநாட்டுக்கு நடத்தி இருக்கலாமே என்று கூட எண்ணம் எனக்கு வந்துச்சு. நாமக்கல்லை திமுக கோட்டையாக மாற்றி காட்டியிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமாரை மனதார பாராட்டுகிறேன். கே என் நேரு போன்றவர்கள் ஒலிம்பிக்கே வென்றவர்கள், பல வெற்றியை பார்த்துவங்க, அதை வெற்றியை சொல்ல தேவையில்லை. ராஜேஷ்குமார் ஸ்டேட் பிளேயராக வெற்றி பெற்று விட்டார். இளமையான மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும், நான் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்த அனுபவத்தின் மூலமாக மிக தேர்ந்த அனுபவசாலையைப் போல இந்த மாநாட்டை எழுச்சியோடும் அழகோடும் விடுக்கோடும் ஏற்பாடு செய்திருக்கிறார் ராஜேஷ்குமார் அவர்கள். அதேபோல நம்முடைய அமைச்சர் வேறு, நம்முடைய அமைச்சர் நேரு இவர்கள் வழிகாட்டு இருந்தாலும், முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ராஜேஷ்குமார் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளை மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பில் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதேபோல் அவருக்கு தோளோடு தோல் என்று உடைத்திருக்கக்கூடிய அனைவரையும் அது பாராட்டுவதாகத்தான் பொருள். அந்த வகையில் நன்றி உரை ஆற்றினார் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள். அதேபோல் நம்முடைய நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வரலாற்று புகழ்பெற்ற நாமக்கல் நகரத்தில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா வளங்களும் எல்லா மாவட்டத்திற்கும் அமைவதில்லை, ஆனால் அனைத்து வளங்களையும் கொண்ட மாவட்டம் இது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் கொல்லிமலைக்கு அருகில் இருக்கிறது. வரலாற்று பெருமையா, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக திப்பு சுல்தான் போராடிய ஊர் இது. தொழில் வளர்ச்சியா, இந்தியாவிலேயே தலை சிறந்த லாரி கட்டுமானம் முதல் கோழி முட்டை தயாரிக்கிற வரைக்கும் பேர் பெற்றது. வேளாண்மையா, சோளம், மரவள்ளி கிழங்கு, எள், கரும்பு, நெல், வாழை, வெற்றிலை, மக்காச்சோளம், துவர, உளுந்து, ஆமணுக்கு, தட்டைப்பயிறு, பருத்தி, நிலக்கடலை என விளைபொருட்களே விளையாத பொருளாக அமைந்திருக்கிறது, இந்த மாவட்டமாக அமைந்திருக்கிறது. பிரம்மாண்டமா, தெற்கு வாரணாசியோடு இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை NH7 நாமக்கல் வழியாக செல்கிறது. கல்வியா, நாமக்கல் பள்ளிகளை நோக்கி எல்லா பிள்ளைகளும் படிக்க வருகிறார்கள். இந்த நாமக்கலின் சிறப்பை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த ஊரில் இந்த மாநாடு நடக்கிறது. இத்தகைய சிறப்பு கொண்ட பகுதியாக ஒவ்வொருவரும் தங்கள் பகுதியை மாற்ற வேண்டும். ஒன்றிருந்தால் ஒன்று இல்லை என்பதாக இல்லாமல்,
தமிழ்நாட்டின் அனைத்து ஊர்களும் மாற வேண்டும், வளர வேண்டும், அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நாமக்கல் என்றாலே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவருடைய நினைவுதான் அனைவருக்கும் வரும். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடிய தமிழ் கவிஞர் அவர். கத்தையின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது என்று பாடிய காந்திய கவிஞர் அவர். காங்கிரஸ் ஆட்சிகளை மேலவை உறுப்பினராகவும் அரசவை கவிஞராகவும் அவர் இருந்திருக்கிறார். நாமக்கல் கவிஞருக்கு நம்முடைய தலைவர் கலைஞர்களுக்கு நல்ல நட்பு இருந்திருந்தது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முறை முதலமைச்சரான உடனே நாமக்கல் கவிஞருக்கு மாதந்தோறும் அரசு நிதி உதவியை வழங்குவது என்று முடிவெடுத்து அறிவித்தார்கள். அப்பொழுது முதலமைச்சர் கலைஞருக்கு நாமக்கல் கவிஞர் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பினார்கள். அதில் குறிப்பிட்டார்கள், நீங்கள் பெயரளவில் மட்டுமல்ல செயலிலும் கருணையின் நிதியே. தாங்கள் முதலமைச்சரானது முதல் கருணைமிக்க காரியங்களை செய்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு குறிப்பிட்டார். சென்னை கோட்டைக்கு வந்தா நீங்க பார்க்கலாம், 10 மாடி கட்டிடம் கம்பீரமா இருக்கும். அந்த கட்டிடத்தை 1974 கட்டியதும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று 1989 பெயர் சூட்டியவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ்நாட்டையே இயக்கும் தலைமைச் செயலக அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த கட்டடம் நாமக்கல் கவிஞர் பெயரில் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பல பெருமைகள் இந்த மாவட்டத்திற்கு உண்டு. நான் என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ மாநாடுகளில் பங்கெடுத்து பேசியிருந்தாலும் நான் பெருமையோடு சொல்றேன், நான் முதலமைச்சராக கலந்து கொள்ளக்கூடிய முதல் மாநாடு இந்த உள்ளாட்சி மாநாடு. மிக மிக சிறு வயசில் ஆழமான அரசியல் கருத்துக்களை உள்வாங்கி தலைவர் கலைஞருடைய வழியில் இயக்கத்துக்காக என்னை நானே ஒப்படைத்துக் கொண்டேன். பள்ளி பருவமாக இருந்தாலும் கல்லூரி காலமாக இருந்தாலும் பள்ளி படிப்பை விட இயக்கமே நமது வாழ்க்கை என்று நினைச்சு நான் செயல்பட்டு வந்தேன். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் படி 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 என்று அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார்கள். பள்ளி படிப்பை விட அரசியல் படிப்பு தான் எனக்கு அதிக ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. அரசியல் ஆர்வம் என்பது பதவிக்கு வர வேண்டும், மாலை மரியாதைகள் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, மக்கள் பணியாற்ற வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முடிவுக்கு வந்தேன். தந்தை பெரியாரை பார்க்கிறேன், பேரறிஞர் அண்ணாவை பார்க்கிறேன், பெருந்தலைவர் காமராசரை பார்க்கிறேன், தமிழின தலைவர் தலைவர் கலைஞரை பார்க்கிறேன், இவர்களைப் போல மக்கள் பணியாற்ற வேண்டும், ஒரு கொள்கைக்காக லட்சியத்துக்காக உழைக்க வேண்டும் என்று நினைச்சேன். அப்படி நுழைந்த எனக்கு முதலில் கிடைத்தது பதவிகள் அல்ல, பாராட்டுக்கள் அல்ல, மலர் மாலைகள் அல்ல, சிறைச்சாலைகள் தான் எனக்கு கிடைச்சது. சித்திரவதைகளைத்தான் நான் அனுபவித்தேன். துன்ப துயரங்கள் என்னை வரவேற்றது. திருமணமான 5 மாத காலத்தில் மனைவியை பிரிந்து ஓராண்டு காலம் விசா கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டேன். கட்சியே வேண்டாம், அரசியலே வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு போனவர்கள் பலர் உண்டு. திமுகவை விட்டு விலகுகிறேன் என்று சொன்னால் எழுதி கொடுத்தால் விடுதலை செய்வதாக கூட அப்போது சிறையில் சொல்லப்பட்டுச்சு. அப்படி எழுதி கொடுக்க மறுத்தவன் நான், மறுத்தது மட்டுமல்ல மற்றவர்களும் அப்படி எழுதி கொடுக்க கூடாது என்று சொன்னவன் நான். ஓராண்டு காலம் சிறையிலே கழித்து விட்டு வெளியிலே வந்த நான் இன்னும் கூடுதல் கொள்கை பலத்தோடு உரத்தோடு தான் நான் வெளியிலே வந்தேன். நான் சிறையிலிருந்து வெளியிலே வந்த ஆண்டு 1977. முதன் முதலாக சட்டமன்றத்திற்கு நுழைந்த ஆண்டு 1989. மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு நான் அடித்து வைக்க 12 பிடிச்சிச்சு. நல்லா கவனிங்க, மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு நுழைய 12 பிடிச்சிச்சு. இதனை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றாலும் பொறுப்புகள் உடனடியாக கிடைத்து விடாது, அதற்கு கடுமையாக உழைக்க வேணும்.
பொறுப்புகளுக்காக காத்திருக்க வேண்டும். கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பேரியக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், இங்கு பொறுப்புகள் என்பது சில ஆயிரம் பேருக்கு தான் கிடைக்கும். வாழ்க்கையில் எந்த பொறுப்புக்கும் வராமல் கழகத்துக்காக உழைப்பை மட்டுமே தந்து அதிகாரம் பெறாமல் மறைந்து போனவர்கள் உண்டு. மாறாக நீங்கள் ஒரு பொறுப்பை அடைந்திருக்கிறீர்கள். ஒரு பொறுப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது என்று சொன்னால் அதனை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் உண்டு. அப்படி பொறுப்பு கிடைத்தால் அந்த பொறுப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதனை எப்படி நாம் தக்க வைக்கிறோம் என்பதுதான் மிக 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 முக்கியம். பதவிகளுக்கோ பொறுப்புகளுக்கோ வருவது முக்கியமல்ல, அதனை தக்க வைத்துக் கொள்வதுதான் முக்கியம். உங்கள் அனைவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இதுதான். பொறுப்புக்கு வந்த அனைவரும் அதே பொறுப்போடு பயன்படுத்துங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். முதல்ல இங்க கூட சொன்னாங்க, உங்கள் கையெழுத்தினுடைய வலிமையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தண்ணீரின்றி தவிக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களுக்கு நீங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய திட்டத்தால் அதனால் தாகம் தீருமானால் நீங்கள் தான் மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள். ஒழுங்கான சாலை இல்லாமல் நாள்தோறும் அல்லல் படும் மக்களுக்கு உங்களது ஒரு கையெழுத்தால் சாலை போட்டு தர முடியும் என்றால் நீங்கள் தான் மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள். நோயால் துன்பப்படக்கூடிய மக்களுக்கு உங்களது ஒரு கையெழுத்தால் ஒரு மருத்துவமனையை உருவாக்கி தர முடியுமானால் நீங்கள் தான் மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள். ஒரு தூய்மையான ஒரு சுத்தமான ஒரு நகரத்தை உருவாக்க உங்களால் முடியுமானால் நீங்கள் தான் மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள். சாக்கடையோ கழிவு நீரோ சாலையிலே ஓடாமல் கால்வாயில் ஓடக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிட்டா சுகாதாரத்தை பேணுவதற்கு உங்களது கையெழுத்து உதவுமானால் நீங்கள் தான் மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள். இந்த சக்தி உங்கள் கையில் இருக்கிறது. இந்த சக்தியை மக்களுக்காக பயன்படுத்துங்கள். அழுத்தி சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சக்தியை மக்களுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள். ஓராண்டு காலத்தில் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஓராண்டு காலத்தில் நான் இட்ட கையெழுத்துக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையிலே ஒளியை உருவாக்கி இருக்கிறது, இருளை போக்கியிருக்கிறது, கவலையை கரைத்திருக்கிறது, கண்ணீரை துடைத்திருக்கிறது, நம்பிக்கை விதைத்திருக்கிறது, நாளைய விடியல் நன்றாக இருக்கும் என்ற தெம்பை வழங்கியிருக்கிறது. சில அறிவிப்புகளால் பயன்பெற்ற பல கோடி பேர் அமைந்திருக்கிறார்கள். சிலவற்றை சொல்வதாக இருந்தால் ஆதாரத்தோடு சொல்கிறேன், கொரோனா உதவித்தொகை 4,000 ரூபாயும் நிவாரணமாக 13 மளிகை பொருட்கள் பெற்றவர்கள் 8,84,000 பேர், 22 விதமான பொங்கல் பரிசு பொருட்கள் பெற்றவர்கள் 2,12,18,000 பேர், இலவச பேருந்து சேவையால் பயனடைந்த மகளிர் இதுவரை சென்ற பேருந்து பயணங்கள் 133 கோடி முறை. 4,800 கோடி நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 12,21,000 பேர், அகவிழைப்படை உயர்வால் பயனடைந்த அரசு அலுவலர் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 20 லட்சம் பேர், 2,800 கோடி மகளிர் சுயஉதவி குழு கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 16 லட்சம் மகளிர்கள், புதிதாக உருவாக்கப்பட்ட மகளிர் சுயஉதவி குழுக்களில் இணைந்தவர்கள் 6 லட்சம் பேர், மக்களை தேடி மருத்துவத்தால் பயன்பெற்றவர்கள் 78 லட்சம் பேர், நம்மை காக்க 48 திட்டத்தால் உயிர் காப்பாற்றப்பட்டவர்கள் 86,000 பேர், தொழில் முதலீடுகள் மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டது 1,95,000 பேர், புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் 12,20,000 பேர், இலவசமாக மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள் 1 லட்சம் பேர், வருவாய்த்துறையால் பட்டா பெற்றவர்கள் 1,51,000 பேர், டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி தொகுப்பு பெற்ற உழவர்கள் 3,10,000 பேர்,
இப்படி கோடிக்கணக்கான தமிழக மக்கள் இந்த ஓராண்டு காலத்தில் நேரடியாக என்னுடைய கையெழுத்தால், ஒரே கையெழுத்தால் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதுதான் நம் கையில் இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி. இந்த ஒரு வருடத்தில் எத்தனை திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், சென்னை கிண்டியிலே முத்தமிழறிஞர் கலைஞர் மருத்துவமனை, மதுரையிலே முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவு நூலகம், மெரினாவிலே கலைஞர் நினைவிடம், அறிவுசார் நகரம், சமத்துவபுரங்கள், உழவர் சந்தைகள், அரசு முன்மாதிரி பள்ளிகள், பத்திரிகையாளர் நலவாரியம், எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம், இலக்கிய மாமணி விருது, கலைஞர் எழுதுகோள் விருது, பேராசிரியர் அன்பழகனார் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராசர் கல்லூரிகள் மேம்பாட்டு திட்டம், முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், சமூக நீதினால் உறுதிமொழி, சமத்துவ நாள் உறுதிமொழி, வள்ளலார் பிறந்த நாள், தனிப்பெரும் கருணை நாள், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், அன்னை தமிழில் அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், மாவட்டந்தோறும் புத்தக சந்தைகள், புத்தக பூங்காமைக்க நிரந்தர இடம், கோடிக்கணக்கான கோவில் நிலங்கள் மீட்பு, 20 கலை அறிவியல் கல்லூரிகள், காவல் ஆணையம், பொருணை அருங்காட்சியகம், மீண்டு மஞ்சப்பை, இப்படி எத்தனையோ நல்ல பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓராண்டு காலத்தில். இதுதான் நம் கையில் இருக்கக்கூடிய சக்தி. இந்த சக்தி என்பது தானாக வந்துவிடவில்லை. முதலமைச்சர் என்ற சக்தியை உருவாக்கி என்னிடம் கொடுத்தவர்கள் மக்கள். அந்த சக்தியின் மூலமாக, அந்த பலத்தின் மூலமாக, அந்த அதிகாரத்தின் மூலமாக, அந்த பொறுப்பின் மூலமாக, ஒற்றை கையெழுத்தின் மூலமாக இந்த ஓராண்டு காலத்தில் இத்தகைய சாதனைகளை என்னால் செய்ய முடிந்தது. போகுமிடமெல்லாம் என்னை பாராட்டுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள், வரவேற்கிறார்கள். என்ன காரணம்? மக்களுக்கு நன்மை செய்பவனாக நான் இருக்கிறேன் என்பதால் தான் பாராட்டுகிறார்கள். மக்களுக்கு திட்டங்களை தீட்டுபவனாக நான் இருக்கிறேன் என்பதால் தான் வரவேற்கிறார்கள். இத்தகைய பாராட்டையும் வாழ்த்தையும் நீங்கள் பெற வேண்டும், பெறுவீர்களா? நான் கேட்கிறேன், இதை நீங்கள் பெறுவீர்களா? பெற வேண்டும். மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அந்த பாராட்டுக்களை நீங்கள் பெறுங்கள். மக்களிட நல்ல பேர் வாங்குவதுதான் அனைத்திலும் சிரமமானது. 50 ஆண்டுகளாக மக்களை நான் சந்தித்து வருகிறேன். மக்கள் மனசுல என்ன இருக்கு என்பது அவர்களுக்கு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கூட்டமாக நிற்பாங்க, ஆனா எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருப்பாங்க. மக்கள் நம்மை நோக்கி மகிழ்ச்சியுடன், மலர்ச்சியோடு வந்தால்தான் அது பாசிட்டிவான மனோபாவம். இத்தகைய மனோபாவத்தை மக்களிடமிருந்து நீங்கள் பெறணும். மக்களின் தேவைகளை அறிந்து புரிந்து அவர்களுக்கு உதவி செய்தால் நிச்சயம் உங்களை நோக்கி மக்கள் வரத்தான் செய்வார்கள். அதே நேரத்தில் நீங்கள் தவறு செஞ்சிட்டா உங்களை விட்டு மக்கள் விலகுவார்கள். விலகுவது மட்டுமல்ல, முக்கியமாக உங்களை புறக்கணிப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மாநகராட்சி மேயர் முதல் பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர் வரை அனைவரும் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மாநாட்டினுடைய அடிப்படையான நோக்கமே. இதுதான் புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு பயமோ கூச்சமோ தயக்கமோ இருக்கக்கூடாது. தரப்பட்ட பொறுப்பை நேரடியாக நீங்களே கையாள வேண்டும். எல்லாம் விவரம் சொல்லியிருக்காங்க, அந்த விவரத்துக்கு அதிகம் நான் போக விரும்பல. உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பை உங்கள் கணவரிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடாதீர்கள். நிமிர்ந்த நன்னட, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் கொண்டவர்களாக நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, சட்டப்படி, விதிமுறைப்படி, நியாயத்தின்படி மக்களுக்காக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதனை மீறுவோர் மீது
நடவடிக்கை எடுக்கப்படும் என நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். கட்சி ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். நான் அதிகப்படியான ஜனநாயகவாதியாகிவிட்டேன் என்று எனக்கு நெருக்கமான சில நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அனைவர் கருத்தையும் கேட்டு அவர் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவதுதான் ஜனநாயகமே தவிர, யாரும் எதையும் செய்யலாம் என்பது ஜனநாயகம் அல்ல. அப்படி நான் மாறிவிடவும் இல்லை. ஒழுங்கினமும் முறைகேடும் தலை தூக்குமானால் நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மட்டுமல்ல இங்குள்ள அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம் ஆட்சிக்கு சும்மா வந்தில்லை. தங்க தாம்பாளத்தில் வச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி எனக்கு தரப்படல. 50 ஆண்டு காலமாக உழைத்த உழைப்பின் பலன் இது. கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுடைய தன்னலமற்ற உழைப்பினுடைய பயன் இது, அதனுடைய பலன் இது. என்னை நம்பி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த கட்சியை என்னிடம் ஒப்படைத்துள்ளார்கள். என்னை நம்பி கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறாங்க. இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தின் கையில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இவற்றுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை யாரும் செய்துவிடக்கூடாது. யாரோ ஒரு சிலரின் தவறான செய்கையின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான நானும் கோடிக்கணக்கான தொண்டர்களும் அவமானத்தால் தலைகுலியக்கூடிய நிலையை யாரும் உருவாக்கிவிடக்கூடாது என்று தாழ்மையோடு உங்கள் பாத மலர்களை தொட்டு நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பிகள், முத்தமிழறிஞர் கலைஞருடைய உடன்பிறப்புகள், நாம் உங்களின் ஒருவனான எனது சகோதர சகோதரிகள் என்பது ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், தமிழினத்தினுடைய இனமானம் காக்க, சுயமரியாதை காக்க முற்போக்கு சிந்தனையோடு பேரறிஞர் அண்ணாவின் பின்னாலும், தமிழின தலைவர் கலைஞருடைய பின்னாலும், ஏன் இன்று என் பின்னாலும் அணிதிரண்டிருப்பவர்கள் என்பதை உணர்ந்து நாளும் செயல்படுங்கள். பேரறிஞர் அண்ணா சொல்வார, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது கழகத்தினருக்கு அழகு. கட்டளையாக சொன்னார், இந்த மூன்றைய மூச்சனை கடைபிடியுங்கள். உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதலில் தேவை ஒற்றுமை. என்ன ஒற்றுமை? உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதிகாரிகள், அலுவலர்கள் ஆகியோரோடு ஒற்றுமையோடு இருந்தால் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். அப்படி இருந்தால்தான் நன்மை செய்ய முடியும். அந்த ஒற்றுமை இல்லாத இடத்தில் அனைத்து பணிகளும் முடங்கி போயிடும். மேயரும் துணை மேயரும் பேச மாட்டார்கள். நகராட்சி தலைவருக்கும் கவுன்சிலருக்கும் ஆகாது. பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு உள்ளேயே பஞ்சாயத்து தான் என்பது போன்ற செய்திகள் என்னுடைய செவிக்கு வருது, என்னுடைய கவனத்துக்கு வந்துட்டு இருக்கு. வரல நினைச்சிடாதீங்க. ஆனா நான் இங்க கேட்பது, நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது, அறவே இடம் கொடுக்க கூடாது. உங்களில் சிலருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வையுங்க. அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய பொறுப்புகள் நீங்கள் ஆற்ற வேண்டிய மக்கள் பணியில குறுக்கிடாது என்பதை நீங்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும். ஒற்றுமையா இருங்க, ஊருக்கு உழையுங்கள். தொடர்ந்து சொல்லுகிறேன், ஒற்றுமையாக இருங்க, ஊருக்காக உழையுங்கள். நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாடாக இது இருந்தாலும் காலையில் நடைபெற்ற கருத்தரங்க நீங்க அனைவரும் கேட்டிருக்கீங்க, கவனிச்சிருப்பீங்க. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற தலைப்பில் நம்முடைய ராசா அவர்களும், திமுகவை உருவாக்கிய நவீன தமிழ்நாடு என்ற தலைப்பில் திருச்சி சிவா எம்பி அவர்களும், திராவிட மாடல் அரசினுடைய ஓராண்டு காலம் என்ற தலைப்பில் நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும், இதுதான் திராவிட இயக்கம் என்ற தலைப்பில் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்களும், பெண்களுடைய கையில் அதிகாரம் என்ற தலைப்பில் பர்வின் சுல்தான் அவர்களும் எழுச்சி மிகுந்த பேருடைய காலையில் ஆற்றினார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
அதற்கு பிறகு மதிய இடைவெளிக்கு பிறகு நம்முடைய மாசவர்கள் மக்களோடு நில், மக்களோடு வாழ் என்ற தலைப்பில் மாசவர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இங்கு உரையாற்றி இருக்கிறாங்க. சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு, சமத்துவம், சகோதரத்துவம், பெண் விடுதலை, மொழிப்பற்று, இன உரிமைகள், மாநில சுயாட்சி, கூட்டாட்சி கொண்ட இந்தியா ஆகிய அடிப்படை கருத்தியல் கொண்டதுதான் திராவிட இயக்கம். அந்த கருத்தியலை உள்வாங்கி செயல்படக்கூடிய திராவிட மாடல் அரசுதான் இந்த அரசு. இன்று நீங்கள் காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இத்தகைய கோட்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சும் அறிஞ்சும் புரிஞ்சும் வைத்திருக்க வேண்டும். காலையில இத்தகைய கருத்துரைகள் எல்லாம் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காகத்தான். நகராட்சி தலைவருக்கு, பேரூராட்சி தலைவருக்கு, வார்டு கவுன்சிலருக்கு இவைகள்லாம் எதற்கென்று நீங்கள் யாரும் கருத மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதற்காக அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்க வைக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கொள்கை கோட்பாடுகள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அறிந்தவர்களாக மட்டுமல்ல, அதனை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். சாலைகள் போடுவதும், பாலங்கள் கட்டுவதும், தண்ணீர் தொட்டி கட்டுவதும், கழிவுநீர் கால்வாய்கள் அமைப்பதற்குமான பணிகளோடு உங்களுடைய பணிகள் முடிஞ்சிடல. சமத்துவ பாதைகள் அமைப்பதும் உங்களது கடமைதான். சகோதர பாலங்கள் அமைப்பதும் உங்களது கடமைதான். சமூகத்தின் கழிவுகளை துடைக்க வேண்டியதும் உங்களது கடமைதான். அதனால்தான் இதனை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறோம். நம்முடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் உழையுங்கள். அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்ற வரிசையில் அனைத்து சமூகங்களின் வளர்ச்சி என்று நான் அடிக்கடி சொல்லி வருவது இதுதான். அனைத்து சமூகங்களையும் வளர்க்காமல் அனைவருக்குமான வளர்ச்சியை நீங்கள் உருவாக்கிவிட முடியாது. அனைத்து சமூகங்களையும் வளர்க்காமல் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று நீங்கள் பேச முடியாது. அனைத்து சமூகங்களையும் வளர்க்காமல் கீழடியில 3200 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழன் எழுத்தறிவோடு இருந்தான் என்று பேசி பெருமை கொள்ள முடியாது. பெரியாரின் பிறந்த நாள் என்று சமூக நீதி உறுதிமொழியையும், டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் என்று சமத்துவ நாள் உறுதிமொழியையும் எடுத்துக்கொள்ளும் தகுதியை நாம் பெற்றாக வேண்டும். இந்த தகுதியை கொண்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். எது திராவிட மாடல் என்று கேட்பவர்களுக்கு இதுதான் என்னுடைய பதில். பதவியோ, பட்டமோ, பொறுப்போ, மாலையோ, பாராட்டோ எல்லாமே கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாதையில் வந்து போகின்றவை. கொள்கையும் கோட்பாடும் தான் நிரந்தரமானது. மிகப்பெரிய பணக்காரர் தந்தை பெரியார். அவர் அந்த பணத்தை வச்சு தொழில் நடத்தியிருந்தார். இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பார். மாபெரும் மேதை அறிஞர் அண்ணா, நம்முடைய இனமான பேராசிரியருக்கு எல்லாம், இனமான பேராசிரியர்கள் பேராசிரியர்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய திறமையை பெற்றவர் நம்முடைய பேராசிரியர். இந்த நாட்டினுடைய மாபெரும் கல்வி மேதையாக அவர்கள் ஊர்வலம் வந்திருக்க முடியும். தம்பி கலைஞர் கருணாநிதி திரைத்துறையில் இருந்தால் அவர்தான் நம்பர் ஒன். அவர் சம்பாத்தியம் வேறு யாருக்கும் கிடைத்திருக்காது என்று யார் சொன்னார்? பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார்கள். அந்த அளவுக்கு புகழ்கூடிய நாட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இவர்கள் தங்களை மறந்து இந்த தமிழ் சமுதாயத்தை நினைத்து அவர்களுக்காக உழைத்தார்கள். அவருடைய உழைப்பால் உருவான இயக்கம் இது. இது இயக்கம், அதனால்தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நமது இயக்கம் தமிழ்நாட்டின் தமிழினத்தின் விடியலுக்காக இருந்தாக வேண்டும். இந்த கழகம் உருவாக்க நினைப்பது தலைநிமிர்ந்த தமிழகம், உன்னதமான தமிழகம், அனைத்திலும் மேம்பட்ட தமிழகம். அத்தகைய தமிழகத்தை உருவாக்குவதற்கு என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்களை ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த ஓராண்டு காலத்தில் தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல 70-80% வரை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றால் இது சரித்திர சாதனைகள். இந்த சாதனைகளை மக்களிடம் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களால் பலன் பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நினைவூட்ட வேண்டும்.
மக்களாகி நீங்கள் உத்தரவிட்டீர்கள், நாங்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்பதை பிரச்சாரமாக வீட்டுக்கு வீடு திண்ணைக்கு திண்ணை போய் அடிக்கடி துண்டறிக்கைகள் அச்சிட்டு திண்ணை பிரச்சாரம் செய்யுங்கள். திருமுனை கூட்டங்களின் மூலமாக சொல்லுங்கள். திமுகவின் உழைப்பு என்பது கொள்கையை விதைப்பதும் சாதனைகளை சொல்வதும் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நான் பெற்றிருப்பது பதவி அல்ல, பொறுப்பு. பதவி என்பது தோளில் போடக்கூடிய துண்டு, கொள்கை என்பது இடுப்பில் கட்டக்கூடிய வேஷ்டி. பேரறிஞர் அண்ணா சொன்னது, அண்ணன் காட்டிய பாதைதான் நமது பாதை. அந்த பாதையில் மக்கள் உறுதியேற்றுக் கொள்ளுங்கள், மக்களின் பாராட்டை பெறுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழகத்திற்கும் பெருமையை பெற்று தாருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.